நாங்களாம் நடிக்க போகிறோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் படம் பண்ணலான்ற எல்லாருமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஜாலியாக போகுது, செகண்ட் ஹாஃபும் நல்லா போகுது, கடைசியில் ஒரு அளவு வச்சு அனுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இல்லை எமோஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணிருக்கேன், அதான் சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எமோஷன் சீக்வன்ஸ் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் எமோஷன் சீக் பண்ணணும் நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ராஜ்மோகன் ஹாப்பியாக பண்ணிக்கலாம், எமோஷன் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக. உங்களுக்கு காம்படிட்டரா அயாஸ் பண்ண வச்சிருக்காரு அவரு. இல்ல இப்போ படத்துல லாஸ்ட் பெஞ்ச் வச்சுதான் ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறதுனால, ஏன் அந்த லாஸ்ட் பெஞ்ச் எதுக்காக அப்படின்ற அந்த மேட்டர் நாங்க மிஸ் பண்றோம். பாபா பிளாக் சீட்ல நடிக்க காரணம் என்ன? இது கூப்பிட்டாங்க லியோல, லியோல ஒரு ரோலுக்கு கூப்பிட்டாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது விக்கேன் வந்து டப்பால ஆபீஸ்ல வந்து காலில் வந்துட்டாரு. ஆபீஸ் தனியா போட்டிருக்கோம், அந்த பாட்டு பாவமா தான் இருந்துச்சு. அமுக டுமுக அமால் டுமால். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன், படம் பார்த்தேன் சூப்பரா இருந்தது. ரொம்ப ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச தலைவன் சண்டை நல்லா பண்ணியிருந்தாப்புல, உங்களை கிளைமேக்ஸ் கொஸ்டின் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. தலைவன் டான்ஸ் சூப்பராக இருந்தாப்புல, அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது. எப்படி படம் பார்த்தவங்களாம் எப்படி உங்ககிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு, ஐ மீன் எல்லாருமே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஜாலியாக போகுது, செகண்ட் ஹாஃபும் நல்லா போகுது, கடைசியில் ஒரு அளவு வச்சு அனுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கை ப்ரெஷ்ஷோ எதாவது நீங்கள் எல்லோரும் பார்த்து அந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே சொன்னது வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. படமும் இப்போ ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு, நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். அண்ணன் சொன்னோன்னே படம் எடுக்க போகிறோன்னு சொன்னோன்னே நமக்கு என்ன கேரக்டர் நம்ம நடிக்க போகிறோன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலி நாங்களாம் நடிக்க போகிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் படம் பண்ணலான்ற. ஸோ எங்களை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டு தான் படமே, ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்துட்டு எல்லாருமா யோசிச்ச ஒரு டிஸ்கஷன், ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் எல்லாருமே இருப்போம். இந்தந்த கேரக்டர் அது எல்லாருமே நம்ம படத்தில் நாங்களாக தான் நடிச்சிருக்கோம் அப்படி தான் சொன்னோம். ஏன்னா எங்கள் பேர்லேயே தான் நடிச்சிருக்கோம், எங்கள் கேரக்டராக தான் நடிச்சிருக்கோம். ஸோ இவங்க ஸ்கூல் பசங்களாக தான் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ராஜ்மோகன் படம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெக்ஷன் கொடுக்குறாரு, அதுதான் ரியல் லைஃப்பே எல்லாருக்கும். நினைக்கிறேன் அதெல்லாம் தாண்டி ராஜ்மோகன் அண்ணன் எப்பவுமே அவர் வேலை வாங்குவது ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் வேலை வாங்குவார். அவரு ஓப்பனாக சொல்லிட்டாங்க, காமெடிலாம் ஓகே ட்ரை பண்ணுறோம், ஒன்று வருது வரலையோ பண்ணிகிட்டே இருப்போம், எம்மோ சத்தியமே இது பண்ணதில்லைன்னு. ஆனால் ஒரு டைமும் ஷூட் எடுத்து கூட 1 hour 1/2 hour கூட்டு போய் நமக்கான இவனுக்கு என்ன வரும், இவ்வளோ பண்ணு இந்த மீட்டரில் பண்ணு சொல்லிட்டு ப்ரீஃப் கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி பொறுமையாக கடைசி வரைக்கும் வரலைனாலும் இதை வச்சு உனக்கு என்ன வருமோ அதை வச்சு பண்ணுன்னாரு. உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸாக இருக்க பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒரு தடவை சொல்லும் போதும் நல்லா பண்ணி சொல்லும்போது ஓகே ஏதோ பண்ணியிருக்கோம் சந்தோஷம் இருக்குது. ப்ரோ ப்ரோ இது நடிச்சிங்க ப்ரோ, எல்லாரும் ஃப்ரெண்டுங்களாம் இருக்கும்போது எப்படி நான் இது பண்ண வச்சாங்க, எல்லாரும் எப்படி பண்ண வச்சாங்க? அந்த இடத்துல தான் வந்து ராஜ்மோகன் வந்து டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணார். எப்படின்னா கரெக்டாக எமோஷன் சீன்ஸ்லாம் வருது, ஏன்னா இவன் எங்களை வச்சு எமோஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ எமோஷன் சீன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் அங்கே சமோசா தராங்க சாப்பிடுங்கன்றாரு, ஆ சமோசா நாங்கள் போயிடுவோம், இவனை மட்டும் தனியாக உட்காந்து ஒரு மூட் செட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தம்பி இவ்வளோதான் மீட்ரு, இவ்வளோ அளவு கூடாது, இவ்வளோதான் அளவுன்றதுலாம் பிரெயின் வாஷ் பண்ணிடுவார். ஸோ அதான் எதெல்லாம் ப்ராப்ளம் வருமோ அப்போலாம் எங்களை ஒதுக்கிடுவார், தேவையானதெல்லாம் கரெக்டாக எடுத்துருவார். சரி, நீங்கள் அந்த சாங்கில் வந்து இப்போது வாரிசு படத்தில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் டீம் இருக்குன்னு செலிப்ரேஷன் சாங் இருக்குல்ல, அது மாதிரி இருந்துச்சு அந்த சாங்கு. சரி, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணீங்க நீங்கள் தனித்து அப்படியே தனியாக தெரிஞ்சீங்களே? ஆ தெரிஞ்சுனா ஆ அப்போ ஓகே. சரி, ஸோ அது ரொம்ப சந்தோஷம் பிரதர், ஏன்னா நம்ம யூடியூப்பில் பிஎஸ்என்எல் லைக் ஓடிடியில் வெப்சீரிஸ்லாம் நம்ம ஆடிக்கிட்டு இருந்திருக்கோம், பட் ஃபஸ்ட் டைம் பெரிய ஸ்க்ரீனில் ஆடுறோங்கும் போது பயங்கர சந்தோஷமாயிடுச்சு.
ப்ளஸ் அதான் அது கதை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, கதையில் நம்ம இருக்கோமோ இல்லையோ, ஒரு சாங்கு ஃபுல்லாக நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. லீலாவதி மாஸ்டரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க எங்களெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு, ஏன்னா அசார் மாஸ்டர் மற்ற சாங்ஸ்லாம் எடுத்தப்போ எங்கே நாங்கள் எப்படி ஆடுவோம் எப்படி ஓபி அடிப்போம்னு மாஸ்டருக்கு நல்லாவே தெரியும். சில பேர்லாம் எங்கே போவாங்க இந்தாதான் அந்த உச்சா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாத்ரூம்லேயே லாக் ஆகிட்டு வந்துட மாட்டாங்க. ஸோ பட் லீலாவதி மாஸ்டருக்கு எங்களுக்கு புதுசு, அப்போது இவங்களை வச்சு எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்கவும் ஃபுல்லாகவே இறங்கியாச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணோம். சார் ப்ரோ உங்களோட உங்களுக்கு காம்படிட்டராக அயாஸ் பண்ண வச்சிருக்காரு அவரு, இல்லை இப்போ அவரோட அப்படியா ஊருக்குள்ள அது எப்படி இன்டர்வியூல சைலன்ட் பண்ணுன்ற அறிவு இல்லாத நான் எல்லாம் உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. இல்லை இல்லை அது ஃபஸ்ட்டு படம் வந்து படம் வந்துருச்சுன்னா அப்படி தான் அந்த ஒரு ஆட்டிடியூடு வந்துடும். அது படத்துல அயாசனோட போதிடும். அவரு சும்மாவே என்ன பண்ணுவாருன்னு தெரியுமாங்க, புடிச்சு நகை வச்சிருப்பாரு, நகத்தை வெட்டுங்கன்னா கேட்க மாட்டேன். இங்க ஆல்ரெடி ஒரு 5-6 கோடி நீங்களே பாத்துருப்பீங்க படத்துல எத்தனை டே எத்தனை சட்டை காலரை புடிச்ச சீன்லாம் இருக்கு அவரு. இல்ல ஆக்சுவலி அது வந்து மேட்ச் பண்ற மாதிரி தான், ஏன்னா முந்தின நாள் வந்து அது பொம்பளைப்புல புடிச்சாலாம் தெரியாது. அவர் நகத்தையும் வெட்ட மாட்டாரு, புடிச்சுட்டா முடிப்பாரு, கோடு விடுவோம் அப்படியே எங்கேயா ஸ்வெட்டா இருப்போம் அப்படியே எரியும். அந்த ஒரு பவர்லயே வந்துட்டு இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அண்ணனோட அந்த இது பண்ணதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நீங்களே பாத்துருப்பீங்க. இப்போ ஸ்கூல் லைஃப் தான் பண்ணும்போது, இப்போ நம்ம ஸ்கூல் லைஃப்ல நிறைய அனுபவப்பட்டிருக்கும். அது அண்ணன் தெரியாது, அண்ணா இந்த சீன் வைக்கலாம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, இது எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த சீன் வச்சா நல்லா இருக்கும் அதை சொல்ல அப்படித்தானே. இல்லை இது 2K கிட்ஸ்ன்றதுனால சில நிறைய சீன்லாம் வைக்க முடியல நமக்கு. அந்த எக்ஸிபிஷன் வந்துட்டு அப்போலேருந்து இப்போ வரையும் எக்ஸிபிஷன்லாம் இருக்கு, எலெக்ஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது, ஏன்னா ப்ரெஸ் பீப்பிள் அந்த அந்த ப்ரிவியூ பார்த்தவங்கன்னு சொல்லியிருந்தேன், சொன்ன விஷயங்கள் வந்துட்டு 90s கிட்டுக்கும் இது கனெக்ட் ஆச்சு, இப்பயும் அதுதான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்கூல்னா ஸ்கூல் தான், ஸோ அது 90s கிட்டேலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி மேட்டருக்கு மட்டும் நாங்கள் லைட் ஆகி. சரி விக்கன் அந்த லாஸ்ட் பெஞ்சை பற்றி ஒரு ரொம்ப பேசுவார், அது எப்படி இருந்து ரொம்ப பேசுவார், அது எப்படி இருந்துச்சு நீங்க தான் சொல்லுங்க. அப்போ எனக்கு பிடிச்சிருந்தோ உங்களுக்கு நீங்க கேட்கும் போதே அந்த செட்டில் எப்படி இருந்துச்சு அவர் சொல்லும் போது. அதாவது பாய்ஸ் கேங்கா இருந்தது, பாய்ஸ் கேங்க இப்ப இருக்கிறது நிஷாந்த் அண்ணா. ஸோ அண்ணன் தான் சொல்லி அது எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். அவர் எப்போ பிளான் பண்ணிட்டு உள்ள வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. திடீர்னு அவர் பாட்டு எடுத்து டைலாக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி ஆங்கிள் தான் மாத்தினாங்க அவருக்குன்னு. ஸோ அதனால நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். லாஸ்ட் பெஞ்சாக இருக்கவங்க எல்லாருக்குமே அது பெரிய கனெக்ட் ஆகும். படத்தில் லாஸ்ட் பெஞ்சை வச்சு தான் ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறதுனால, ஏன் அந்த லாஸ்ட் பெஞ்ச் எதுக்காக அப்படின்ற அந்த மேட்டர் நாங்கள் மிஸ் பண்ணோம். ஆக்சுவலி அந்த சீன் பேஸில் எடுத்த சீன் தான். ஸோ அதனால தான் அந்த ஒரு மோனலாக அங்கே தேவைப்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. 2K கிட்ஸ் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் சைல்டிஷாக தான் இருக்காங்க. அதை ப்ராப்பராக அவங்க எடுக்கலான்ற மாதிரி ஒரு மெசேஜ் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். உங்களுக்கு குழந்தை இருக்காது, அப்போ நீங்களும் படம் பார்க்கணும். ஆமாம், பேரண்டிங் எப்படி பண்ணுறதுன்றும் அதில் இருக்கும். பிரதர் படம் பார்த்துட்டார்ல, அவர் பார்த்துதான் குடும்பத்தோட கூட்டு போய் பார்க்கணும். குடும்பத்தோட கூட்டு போய் இது வந்துட்டு இந்த வயது இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, வயது வரம்பை எல்லாம் மீறி எல்லா வயதினரும் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு படம். இப்போ வந்து ஒரு சின்ன கேம் கேம் இல்லை ஒரு செக்மெண்ட். ஓகே, இப்போ நிறைய உண்மைகள் சொல்லிட்டீங்களா, இப்போ பொய் சொல்லணும். பொய் சொல்லணுமா? உண்மையும் சொல்லி பிரச்சனை இல்லை. ஒன்னு புரிஞ்சு எடுத்துக்கவே மாட்டான், மைண்ட்ல எடுத்துக்க மாட்டான். அது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஃப்ரேம்ல அந்த அளவுக்கு ஓகே தான், ஹீரோ மாதிரி பண்றானா ஜீரோ மாதிரி பண்ணுவான். திடீர் திடீர்னு ஷெரீஃப் மாதிரி நடிக்கிறான் இருக்கு, அது கரெக்ட் தான். இல்ல இப்ப உண்மை சொல்றான், இல்ல இல்ல பொய் தான் சொல்ல சொல்லி பொய் தான். அது நீ சொல்லியா? ஆஹா கல்யாணம் சீரியஸ் தான், ரொமான்ஸ் எல்லாம் அடி பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு ரொமான்ஸ் வரல, இல்ல இவனை தூக்கிட்டு
ஆக்சுவலி அதிர்ச்சி அருண் அங்க வச்சிருந்தா ரொமான்ஸ் உடச்சு பிச்சு போய் எப்படி உண்மையான தோத்துக்கிட்டே இருக்க ப்ரோ. அந்த அளவுக்கு ரொமான்ஸ் வராதுன்னு ஆக்சுவலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ப்ரோ அவன் எல்லாத்தையும் பண்ணிடுறான் ப்ரோ, ரொமான்ஸ் மட்டும் அவனுக்கு வரைய வர. ஆமாம் சூப்பர். இப்போ உங்ககிட்டயே ப்ரோ, பாபா பிளாக் சிக்ல நடிக்க காரணம் என்ன? போய் தான் சொல்லணும். நான் நடிக்க காரணம் இந்தியன்ல கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி இது கூப்பிட்டாங்க லியோல, லியோல ஒரு ரோலுக்கு கூப்பிட்டாங்க. என்ன போறது வேற வழியில், ஆனா உண்மையை சொன்னா வேற யாரும் கூப்பிடல. அதனால நாங்களே படம் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் யாராவது கூப்பிடுவாங்க. இது உண்மை. ஓகே, அப்ப ஆதிச்சேரனுக்கு ஆதிச்சேரன் பத்தி நாங்க சொல்லுவோம். ஆமா இல்ல, நான் உண்மையை சொல்றேன். அதுவும் அந்த கெட்டப்பு அவனுக்கு கரெக்டா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கடைசியில அதுதான் எடுக்கிற மாதிரி இருக்கும், வேற வழி இல்ல. என்ன பொய்ய பாஸ்ட் எடுத்து இந்த படத்துல நடிக்க சொல்லிட்டே இருக்கும் போது விக்கெட் வந்து டபால் ஆபீஸ்ல வந்து கால்ல ஓட்டாரு. ஆபீஸ் தனியா போட்டிருக்கோம், ஒரே ஆளுக்கு
அந்த டைம் கூட சூப்பரா இருக்கும். அது ரொம்ப கேவலமாக சரி பண்ண விட குட்டினும் உண்மைன்னு போடுவான் போய் சொல்றான். அவன் ஆல்ரெடி இல்ல இதே நீங்க பொய் கேக்குறீங்களா? இல்ல அதுக்கப்புறம் தான் ஃபன் பண்ற பீக் ஆயிடுச்சு. டைரக்டர் ஷெரீஃப்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அவனுமே பொய் சொல்ல மாட்டேங்க. என்ன இல்ல உண்மையை பேசிட்டு இருக்க பண்ணியிருக்க வேண்டியது அவர் தான் சொன்னார். அவருடைய ரெக்கமெண்டேஷனால மட்டுமே இப்போ இந்த பாபா பிளாக் ஷீப் நம்ம பண்ணியிருக்கோம். ஈவன் அவர் கூட இப்போ நம்ம போஸ்ட் போட்டிருப்போம், அவரும் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் செட்டை சரி ஃபாலோ அதில் பிளாக் பேஜ் பாருங்க. சத்தியமாவே ஸ்டாம்ப் ஆனால் அவர் சேர்ந்து ஒரு வீடியோ பைட்லாம் கொடுத்துருக்கோம். ஆனாலும் ரொம்ப மண்டகணம் முடிச்சு தெரியுதுன்னா பாருங்க. அதான் இல்லை இல்லை சங்கர் ப்ரோகிட்டே பேசுறாங்க தெரியல. சங்கர் ப்ரோட லோகேஷ் சாரோட சிங்கம் மேல ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ லாஸ்ட் கொஸ்டின் ஏன் இந்த படத்துல விக்கி அண்ணன் இந்த படத்துல நடிக்கிறானே உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? போய் சொல்றோம் தான் போய் சொல்லணுமா? சூப்பர் ரொம்ப மனநிறைவா இருந்தது. திரும்ப திரும்ப தெரிஞ்சே இப்படிப்பட்ட ஒரு மனநிறைவான ஒரு ஆளோட நம்ம நடிக்கிறோமே நல்லது. அண்ணன் சொல்லுவார் சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா நல்லா நடிக்க நல்லா நடிக்கணும் அவ்வளவுதான். எங்களுக்கு ஆசை பொய் உண்மை சொல்ல அவர் பொய் தான் கேட்டாரு. பொய்னா அதான் சந்தோஷமா இருந்தது. இதான் தவிர்த்திருக்கலாம் பட் ஓகே இது உண்மை. பொய் சொல்லணும் அதான் இதான் பொய் என்ன பொய் தவிர்த்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க எப்படி போறது? இல்லை அதான் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரான ஆர்டிஸ்டாக போயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் போக போக நான் கரெக்டான ஆள் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்தது. ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. படம் வெற்றியிலே வாழ்த்துக்கள். தேங்க்யூ எல்லாரும். ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, உங்கள் அருகாமையில் இருக்க தியேட்டரில் போய் பாபா பிளாக்ஷிப்பை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thank you. பாபா பிளாக்ஷிப் 2K கிட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கான கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்டான ஒரு பேக்கேஜ். மறக்காம எல்லாரும் போய் பாருங்க பாபா பிளாக்ஷிப். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.